வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவைக்காய் கொடி. நம்ம வந்து கோவைக்காய் நிறையா வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கோவைக்காய் வந்து நிறைய நோய்களை தடுக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ரெகுலராக இந்த கோவைக்காயை சாப்பிட்டு வந்தோம்னா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரி பண்ணும். பொதுவாக நாட்டு கோவைக்காய், கசப்பு கோவைக்காய், அந்த கசப்பில்லாத கோவக்காய் ரெண்டு இருக்குது. கசப்பு கோவக்காய் நம்ம சாப்பிட முடியாது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும், பொரியலாம் எதுவும் செய்ய முடியாது. இது வந்து கசப்பில்லாத கோவக்காய். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஜஸ்ட் ஒரு க்ரோ பேக்கில் கூட நம்ம வச்சு இந்த கோவக்காவை வளர்த்து சாப்பிட்லாம். அது பாட்டுக்கு கொடி ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். இந்த கோவக்காய் வந்து இப்போ நம்ம எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தான் வைக்க போகிறேன். இந்த கோவக்காய் வந்து இப்படி கொடியாக கிடைக்கும், நீங்கள் வந்து எப்போ போல் கொரியரில் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம வச்சு விட்டுட்டோம்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே நமக்கு பூ எடுத்து காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு தடவை நம்ம இதை வச்சுக்கிட்டோம்னா போதும், நமக்கு ரெகுலராக வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த கோவக்காய் நம்ம காய் பறிச்சிட்டே இருக்கலாம். ஒரு தடவை வந்து நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த கொடி காயும், அதுக்கப்புறம் திரும்பவும் அதே வேர்லேருந்தே வரும். அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த கோவக்காவுக்கு உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கோவக்காய் வந்து 30 ரூபாயும் 30 ரூபான்னு நினைக்கிறேன் கடைகளில். இது நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சமைக்க முடியும். இது வந்து ஒரு 18x18 சைஸ் பேக்கில் நான் வந்து மண்கலவையெல்லாம் நிரப்பி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு மிளகா செடி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொடியேற்றுறோம். இப்போ வந்து மாடியில் ஒரு சைடில் நான் வச்சுருக்கேன். இது வந்து கொடியேற்றுறதுக்கான அந்த இது வந்து படர விட்டுருக்கேன், வலையை வந்து நான் படர விட்டுருக்கேன். இப்போ இதுலேயே தான் நான் கொடியெல்லாம் ஏற்றிக்குவேன். இந்த சைடில் எல்லா கொடியும் விதை போட்டு விட்டு அதில் ஏற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறதுலாம் செடி வகைகளாக வச்சுக்குவேன். இப்போ இதில் வந்து இந்த இது நம்ம கவரில் கவர் கிழிச்சு எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன செடி, இது வந்து நம்ம அனுப்ப முடியாது யாருக்கும். சரி, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறதெல்லாம் நான் வச்சுக்குவேன், நமக்கு ஈல்டு எடுக்கிறதுக்காக வச்சுக்குவேன். இப்போ இது வந்து இந்த மண் கலவை நான் போட்டிருக்கேன். மண் கலவை எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து செம்மண், பழைய மண். இப்போ ஆல்ரெடி போன வருஷத்துக்கு க்ரோ பேக்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, எப்பயுமே வருஷம் வருஷம் க்ரோ பேக்கெல்லாம் எடுத்து மாற்றுவேன் நான் மண், காய்கறி போடுறத. அப்போ அந்த பழைய க்ரோ பேக் மண்ணை அடியில் போட்டு அதுக்கப்புறம் நிறைய இந்த இலைத்தலைகளெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம கட் பண்ணுறதெல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருவேன் ஒரு கவரில் பக்கெட்டில். அது மாதிரி அந்த இலைத்தலைகளை வந்து நடுவில் நடுவில் போட்டு மண்ணை மேலே போட்டு கொண்டு வந்து மேலே மட்டும் மண்கலவு போடுவேன். ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் நம்மளோட புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற மண்கலவு போடுவேன். இப்போ அதில் வந்து இப்போ நிரப்பியாச்சு. இதில் இந்த சின்னதாக குழி எடுத்துட்டு இதை வச்சு விடுறேன். அவ்வளோதான், இதை வச்சு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது மேலே வந்து இதில் படர்ந்துடும். அதுக்கப்புறம் இதனுடைய அப்டேட்ஸ் வந்து நான் வருஷம் வர வர வீடியோக்களில் நான் போட்டுகிட்டே இருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம பூச்சி தாக்குதல் என்னது வருதா, ஏன்னா இது நானும் இப்போ தான் புதுசாக வைக்கிறேன், அதனால் இதுக்கு பூச்சி தாக்குதல் ஏதாவது வருதா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து என்கிட்ட இப்போ ஒரு 20 கட்டிங்ஸ் தான் இருக்குது. இது கட்டிங்ஸில் தான் எடுக்கிறாங்க, 20 தான் இருக்குது. தேவைப்படுறவங்க முதல்ல வாங்கிக்கிங்க. பாருங்கள் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இது உடஞ்சதுன்னா கூட திரும்பவும் இன்னொரு இடத்துலேருந்து துளுத்து வந்துடும் இந்த கட்டிங்ஸில். அதனால் இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். பாருங்கள் எவ்வளோ கட்டிங்ஸ்னு, இந்த அளவு கட்டிங்ஸில் தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ நாளாக எனக்கு கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை வச்சு விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதனால் கட்டாயமாக வீட்டு தோட்டத்தில் அவசியமான ஒரு விஷயம் இந்த கோவக்காய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ஒரு 20 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் அப்டேட் பண்ண முடியாது, நிறையா வரும்போது தான் அப்டேட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிடுங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.